ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்து கிராஃப்டன் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பொறிக்கடலை லட்டு. பார்க்க போகிறோம் ஒரு சூப்பரான ஸ்வீட் செய்ய போகிறோம், வாங்க செய்யலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்களா, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். ஒரு கப் பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன், பொறிக்கடலைன்னு கூட சொல்லலாம். அடுத்தது ஒரு கப் சுகர் எடுத்து வச்சுருக்கேன், நாட்டு சக்கரை கூட எடுத்துக்கலாம். கீ வந்து எடுத்து வச்சுருக்கேன், 2-3 டேபிள் ஸ்பூன் தேவைப்படும். இப்போது ஒரு மிக்சி ஜாரை எடுத்து வச்சாச்சு, அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க பொறிக்கடலையே சேர்த்து நம்மள பவுடர் மாதிரி திரிச்சிட்டு வந்துடலாம். அது கூடவே 1/4 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிவிட்டு 2 ஏலக்காவை போட்டு நல்லா பவுடராக திரிச்சிட்டு வந்துடுங்க. இப்போது ஒரு டவா எடுத்து வச்சுருக்கேன், அதில் 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கீ வந்து ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக மெல்ட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க கேஷ்யூ நட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாகிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, சூப்பராக இருக்கும், அந்த ஸ்மெல்லே ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம அந்த லட்டோட நம்ம வந்து கிண்ட போகிறோம், நம்ம லட்டு கடிக்கும் போது நல்லா க்ரன்ச்சியாக அழகாக கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து லைட்டாக நம்ம கோல்டன் ப்ரௌன் வர்ற மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த நெய் வந்து அதுதான் அதோடய டெக்ஸ்சர், அந்த மாவு கூட மிக்ஸ் பண்ணும் போது நம்மளுக்கு அந்த பிடி கொடுக்குறதே அதுதான். இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணியாச்சு, ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க அந்த சுகரும் அந்த பொட்டுக்கடலையோட பவுடர் வந்து ஆட் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, லைட்டாக அப்படி உதிரி உதிரியாக தான் இருக்கும், நம்ம பிடிக்கும் போது தான் நல்லா கெட்டியாக வரும், அந்த டெக்ஸ்சருக்கு எடுத்துக்கோங்க. இப்போவே கை வச்சிடாதீங்க, நல்லா சூடாக நல்லா கொதிக்கும். ஸோ அதனால் நல்லா வந்து ஒரு ஸ்பூனை வச்சுட்டு லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மாவுலாம் திரண்டு வந்த மாதிரி வருது, இதுதான் அதோடய டெக்ஸ்சர். ஏன்னா நம்ம வந்து லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது ஈரப்பசை இருந்த மாதிரி இருக்கும், அப்போ தான் நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். லைட்டாக நம்ம கைக்கு நம்ம வெதுவெதுப்பாக இருக்கும்ல, அந்த மாதிரி எடுத்து லைட்டாக வந்து நம்ம வந்து உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம், சூப்பராக இருக்கும். லைட்டாக நம்ம கையை வச்சு லைட்டாக உதித்தி விட்டுக்கோங்க, அதுக்கப்புறமா உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டான டெக்ஸ்சரில் வரும். ஒவ்வொன்றுக்குள்ளேயும் நம்ம வந்து உருண்டை பிடிக்கும் போது 2-2 கேஷ்யூநட் இல்லைனா 1 கேஷ்யூநட் வச்சு நம்ம உருண்டை பிடிச்சோன்னா ரொம்ப அழகாக இருக்கும், அதை சாப்பிடும் போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். குட்டீஸ்க்கு வந்து நல்லா ஈவினிங் ஸ்நாக்ஸாகிட்டு நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நம்ம சும்மா கூட நம்ம வந்து நெய் போட்டு நம்ம அப்படியே கூட நம்ம கொடுக்கலாம். நம்ம 6 மந்த்ஸ் பேபியாக இருந்தால் கூட அவங்களுக்கு லைட்டாக நெய்யில் கூட இல்லாமல் அவங்களுக்கு நாட்டு சக்கரை போட்டு கூட கொடுக்கலாம், இல்லைனா பனங்கற்கண்டை கூட நம்ம போட்டு லைட்டாக செர்லாக் பதிலாக கூட நம்ம கொடுக்கலாம், சூப்பரான ஒரு ரெமெடி. பொட்டுக்கடலையில் அவ்வளோ ஒரு இது இருக்குது, சூப்பரான ஒரு ஹெல்த்தினஸ் இருக்குது, அதனால் எது யாருனாலும் சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இதில் வந்து நம்ம கருப்பட்டி கூட போடலாம், எந்த இதாக இருந்தாலும் உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு தகுந்தவாறு ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப அழகாக இருக்கும். நல்ல ஒரு 2 சூப்பரான ஒரு டீ ஸ்நாக்ஸ் கூட எடுத்துக்கலாம், ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு எடுத்துக்கலாம். எதுவும் ஃபெஸ்டிவல் டைம்னாலும் ஈஸியாக செய்யக்கூடியது, இப்போ யாரும் வராங்கன்னா ஒரு சின்ன டெசர்ட் மாதிரி கூட நம்ம செஞ்சுக்கலாம், குட்டி லட்டுவாக ரொம்ப ஈஸியானது. நம்ம ஒரு செய்கிறதுக்கே 1 மினிட்ஸ் தான் ஆகும், ரொம்ப சூப்பராக செய்யலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக உருண்டை பிடிச்சாச்சு பாருங்க. இது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், உங்களுக்கு ஓவர் ஸ்வீட்டாக இருந்துச்சுன்னா லைட்டாக ஸ்வீட்டை கூட நம்ம கம்மி பண்ணிக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா நட்ஸோட சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப கிறிஸ்பியாக அழகாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. கிடைக்கும் போதே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.